சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னங்க ஏதோ அவசர வேலையா போனீங்க? போன கையோட திரும்ப வந்துட்டீங்க, ஏதாவது மறந்து வச்சிட்டீங்களா? நான் போற வேலையை விட வழியில பெரிய அவசர வேலை வந்ததுனால திரும்ப வந்துட்டேன். என்ன பாலி காலையில எந்திரிச்சோன்னா இந்த அவசர வேலையெல்லாம் பக்காவா பண்ணி கிளீன் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. பாத்தியா போற வழியில வயித்த கலக்கி அவசர வேலை திரும்பி ஓடாண்ட. என்ன பேசுறோம், இங்கிருந்து தெரியாத உனக்கு? ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறா? அப்ப அந்த அவசர வேலையா? வேற எதுவும் முக்கியமான அவசர வேலையா? படா மகா, போற வழியில பேங்க் மேனேஜரை பார்த்தேன். நானும் தான் போற வழியில 1000 மேனேஜரை பாக்குறேன், 1000 முதலாளியை பாக்குறேன். இப்ப அதான் பிரச்சனை. யார பார்த்தா இப்ப என்ன பிரச்
யார்? ஏப்பா, மொத்த பணத்தை எடுக்கிற அளவுக்கு அவருக்கு என்ன பணம் தேவை இருக்கு? ஏதாச்சும் விசாரிச்சியா? ஏதோ புதுசா தொழில் பண்றதுக்காக பணம் தேவைன்னு பேங்க் மேனேஜர் சொல்லியிருக்காரு. ஆனா என்ன தொழில் ஏதுங்கிறது அவருக்கே தெரியல. அவர் என்ன ஏதுன்னு எங்கிட்ட கேக்குறாரு? நமக்கும் மாப்பிள்ளைக்கும் உறவு எல்லாம் போயிடுச்சுன்னு நான் அவர்கிட்ட சொல்ல முடியுமா? அதான் அவர் சொன்னது கேட்டு பதைச்சு போய் திரும்பி வந்துட்டேன். நீங்க ஏன்ப்பா பதைச்சு போகணும்? அவர் பணம் அவர் எடுக்கிறாரு, இதுல நீங்க படுறதுக்கு என்ன இருக்கு? அவர் பணம் தாமா, நான் ஒன்னும் இல்லைங்களே. ஆனா ஒட்டுமொத்த பணத்தையும் கேஷா வித்ட்ரா பண்ணிருக்காரு, இது பதற வேண்டிய விஷயம் இல்லையா? ஏதோ தொழில் பண்றதுக்காக தான் பணத்தை எடுத்திருக்காருங்கிறீங்க, அப்புறம் என்ன? ஏமா, 4 கோடி ரூபாய கேஷா கொண்டு கொட்டுற அளவுக்கு அப்படி என்னமா தொழில் இருக்கு? அதானம்மா, அவரு பேங்க் அக்கவுண்ட்ல தான் பணத்தை வச்சிருக்காரு. அப்படி எதுவும் அவசரம்னா செக் கொடுக்கலாம், இல்லைனா கேஷா கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க வேண்டியானே. 4000 கோடி வச்சிருக்கவன ஒரு பிசினஸ் பண்றான்னா 4 கோடி தான் முதல்ல இன்வெஸ்ட் பண்றேன். இவர் வச்சிருக்கதே 4 கோடி தான், அதை அம்புட்டையும் கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா மொத்தமா போச்சுன்னா என்ன பண்ணுவாரு? என்னடா நீ அபசகுணமா எடுத்த எடுப்புலயே இப்படி போயிடும் சொல்ற? தொழில் பண்றதுக்காக எடுத்திருக்காரு, நல்லா வரணும்னு நாம நினைக்கணுமே தவிர போயிடும் நாடா பேசுறது? நீ லூசுமா பேசாதமா, அவரனா எல்லாத்தையும் தொலைச்சிட்டு மொட்டையாடியா ரோட்ல நிக்கணும் பேசிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு ஏதாவது தப்பு நடக்க முன்னாடி அப்பெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்றதுக்காண்டி சொல்றேன். கரெக்டா சம்பந்தம், அதையத்தான் நானும் சொல்றேன். மாப்பிள்ள நல்லா தொழில் பண்ணட்டும், அவர் இன்னும் பெருகி வரட்டும், அதைத்தானே நம்மளும் விரும்புறோம். ஆனா 4 கோடி ரூபாய கேஷா கொண்டு போடுற அளவுக்கு அப்படி என்ன தொழில் பண்ண போறாரு? என்ன செய்ய போறாங்கிற விஷயத்த அனுபவம் இல்ல யார்கிட்டயாவது கலந்துக்காம அவரா தன்னிச்சையா எடுத்தான் கவிழ்த்தானு எதையா செஞ்சிட்டாருனா பாதிப்பு அவருக்கு தானே. உங்க சொந்த பணத்தை ஒட்டுமொத்த தொழிலையும் போடாதீங்க, வெவ்வேறு தொழில இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு. நீங்க புதுசா பண்ண போறேங்கிற தொழிலுக்கு நானே லோன் தரேன், அந்த லோனை வச்சு தொழில தொடங்குங்கன்னு பேங்க் மேனேஜர் சொல்லியிருக்காரு. இவர் அதெல்லாம் கேட்கவும் இல்ல மதிக்கவும் இல்ல, காசை கொடுத்துதான் ஆகணும்னு அடம்பிடிச்சிருக்காரு. இவரும் அதுக்கு மேல என்ன செய்ய முடியும்னு மொத்த பணத்தை எடுத்து கொடுத்திருக்காரு. என்னப்பா, பேங்க் மேனேஜர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆளு, அவர் அவ்வளவு சொல்லி இவர் கேக்கலைனா இவரை என்னதான் செய்யறேன் தெரியலையே. ஏண்டா அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? ஏங்க இப்ப என்ன பண்ணலாங்கிறீங்க, இதுல நம்ம என்னங்க பண்ண முடியும்? என்ன புஷ்பா, மாப்பிள்ள என்ன தொழில் பண்ண போறாரு, அது பாதுகாப்பான தொழிலான்னு என்ன ஏதுன்னு கேட்க வேண்டாமா? யாருப்பா போய் கேக்குறது? யாரு கேக்குறதா? நீ தான் போய் கேக்கணும். என்ன என்ன பண்ண போறீங்க? நான் போய் கேட்டதுக்கே அவர் இன்னும் என்கிட்ட பதில் சொல்லல. அவரோட பணத்தை என்ன பண்ண போறீங்க? நான் போய் கேட்டா மட்டும் அவர் சொல்லிட போறாரா? அவர் பணம் அவர் இஷ்டம், என்ன தொழில் வேணா பண்ணிட்டு போட்டோம், விடுங்க. புரியாம பேசாத மகா, உனக்கும் அவருக்கும் இருக்கிற மனஸ்தாபம் இன்னைக்கு நாளைக்கு சரியா போயிடும். அதுக்காக அவர் என்னன்னாலும் பரவாயில்லன்னு நீ இருப்பியா? அப்பா, உங்க அக்கறை எனக்கு ரொம்ப வினோதமா இருக்கு. நான் அவரை காப்பாத்தி வச்சுக்கணும்னு நினைச்சு பதட்டப்பட்டப்பெல்லாம் நீங்க அப்படின்னு அக்கறைன்னு என்ன தடுத்தீங்க. ஆனா இப்ப அவர் பணத்தை காப்பாத்தி வச்சுக்கணும்னு நீங்க பதட்டப்படுறீங்க. உங்க அக்கறை அவரு மேலையா இல்ல அவர்கிட்ட இருக்கிற பணத்து மேலையா? உன் மேல மகா, நீ நல்லா இருக்கணும், அதுக்கு அவரும் வேணும் அவர்கிட்ட இருக்கிற பணமும் வேணும். தப்பா எதுலயாச்சும் பணத்தை கொண்டு போட்டார்னா பணமும் சிக்கிக்கும் அவரும் சிக்கிக்குவார். அதோட என் மக வாழ்க்கையும் சேர்ந்து சிக்கிக்குமா? அதனாலதான் எதுலயும் சிக்கிக்காம இதை சரி பண்ணணும்னு நான் சொல்றேன்.
என்ன ஏதுன்னு அவர்கிட்ட விசாரிச்சலாமா? கிளம்ப மகா. அவர் என்னை சீண்ட மாட்டாருப்பா. ஏற்கனவே போய் பார்த்தப்ப என்ன என்ன ஏதுன்னு கேட்கலையே. ஏன் நீங்களும் என் கூட தானே வந்தீங்க? பாத்ரூம் குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இல்லைன்னு எவனையோ விட்டு சொல்ல வச்சாரு. பட்ட பகல்ல பல பேர் கூடியிருந்த சபையில பகிரங்கமா தாலிய கட்டி அவருக்கு பொண்டாட்டி ஆனவனா, ராத்திரி நேரத்துல லாட்ஜில ரகசியமா யாருக்கும் தெரியாம யாரோ ஒருத்தி மாதிரி போய் பார்க்க வேண்டியதாயிடுச்சேப்பா. இத பாரு மகா, கால நேரம் அப்படி இருக்கும் போது யாரால என்ன செய்ய முடியும்? படணும்னு இருக்கு, படுறோம். இதுக்கு மேல படக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் நான் சொல்றேன், போய் பார்த்துட்டு வந்துடலாம் அவர. அதனால என்ன பயன்? அந்த ஜோசியக்காரன் சொல்றத கேட்டுதான் அவர் என்னவோ பண்றேன்னு கிளம்பி இருக்காரு. அதனால நம்ம என்ன சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு. நம்ம போறதே வேஸ்ட். மகா, ஏய் மகா, ஒரு நிமிஷம் இல்லமா. நீ ஏமா அப்படி எல்லாம் நினைக்கிற? போய் பேசினா தானே தெரியும் நாம என்ன அவரை எந்த தொழிலும் பண்ணாம கைய கட்டிட்டு வீட்டுல உட்காந்துருக்கன்னு சொல்ல போறோம். என்ன தொழில் பண்ண போறீங்கன்னு கேட்க தானமா போறோம். எந்த தொழில் பண்ணாலும் ஜாக்கிரதையா பண்ணுங்கன்னு எச்சரிக்கை பண்ண தானமா போறோம். இதுல என்னமா தப்பு இருக்கு? ஆமா மகா, நம்ம இது சொல்லலைன்னா தான் தப்பு. நம்ம அதை சொல்றதுனால என்ன தப்பு வரப்போகுது? இங்க வரு, நம்ம ரெண்டு பேரும் போவோம். அங்க ஜோசியரும் சுப்பும் இருக்கதான் செய்வாங்க, ஏதாச்சும் ஏத்தி விடதான் செய்வாங்க. முடிஞ்ச அளவுக்கு தடுக்க பாப்பான், அப்படி இல்லைன்னா ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடும். சரி, அவர் ஏதாவது மூஞ்சி வருஷமே பேசுவாரு, ஏதாவது குண்டக்க மண்டக பேசுவாரு. இது கடையில நம்ம சொல்ற பத்து வார்த்தையில ஏதாவது ஒரு வார்த்தையாவது அவர் காதுல விழுவும்ல, அதை வச்சு அவர் கொஞ்சம் ஜாக்கிரதா இருந்துட்டா நல்லதானே மகா? அதுதான் சொல்றேன், வா போய் பாட்டு வந்துருவோம். என்னப்பா? போமா, போய் பாத்துட்டு வந்துரு. நாம நல்லத்துக்கு தானே செய்யறோம், நல்லது நடக்குங்கிற நம்பி பண்ணுவோமா. அங்க போய் நீ எதுவும் பேசாத, எல்லாம் மகாவே பேசட்டும்டா. சரி சரி, நான் எதுவும் பேசல, எல்லாமே இதுவே பேசிக்கிட்டேன். நீ வா.